இப்படி கூட ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விஷயம் நடந்திருக்கு எஸ் ரஷ்யாவை சேர்ந்த மிக்கல் லுத்வன் அப்படின்றவர் அவரோட ரெண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் காரை தீயை வச்சு கொளுத்தி அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்ல போட்டிருக்காரு யூடியூப்லோட வியூஸ்க்காக இதெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு இவரோட செயலை எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு வராங்க இந்த காஸ்ட்லியான காரை கொளுத்துனதை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு மில்லியன் வியூஸ் பார்த்துருக்காங்க பதினோரு மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி இதோட வியூஸ் இன்னும் அதிகமாகிட்டே தாங்க இருக்கு ஆனால் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதங்கத்தையும் அவங்க தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க என்னடா இது யூடியூப்போட வியூஸ்க்காக இவ்வளோ விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியும் இவனா கிறுக்கநாடா அப்படின்ற மாதிரியும் கலவையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு வராங்க இந்த காரோட மதிப்பு இந்திய மதிப்பு படி ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் இவ்வளோ காஸ்ட்லியான இந்த காரை ஒரு காலி நிலத்தில் வச்சு அதை எரித்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்காரு மிக்கில் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார் நிறுவனத்தோட ஏற்பட்ட விரக்தி தான் காரணம் அப்படின்றதையும் மிக்கில் சொல்லியிருக்காரு ஏன் பா இவ்வளோ கொடூரமான கோவம் ஏன் கொடூரமான இந்த விரக்தியோட உச்சத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த காரை வாங்கியிருக்காரு வாங்கினதுலேருந்து இந்த கார் நாலஞ்சு வாட்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு ஒவ்வொரு வாட்டி பிரேக் டவுன் ஆகும்போதும் இந்த மெர்சடஸ் காரோட சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்து விடுவாங்களாம் அதுக்கப்புறமா அது ரிப்பேர் ஆகி திரும்பி வருமா இதே மாதிரி வந்துட்டு இருந்த டைம்ல மறுபடியும் மறுபடியும் அது ரிப்பேர் ஆகுதே அப்படின்னு கடுப்போட உச்சத்துக்கு போய் தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை மிரிக்கல் செஞ்சிருக்காரு ரிப்பேருக்கு போயிட்டு வந்துருச்சு இனிமே நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட கார் எடுத்தா காரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவராக இருந்திருக்கு அது மட்டும் இல்ல எதிர்பார்த்த ஒரு திருப்தியை கொடுக்கல அப்படின்ற டென்ஷன் மட்டும் இல்லாமல் நாற்பது நாள் இதை ஒர்க் ஷாப்பில் வச்சுருந்துருக்காங்க இருந்தும் இந்த கார் சரியாக வேலை செய்யலையே அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியிலேருந்து சில கார் பாகங்களை வாங்கிட்டு வந்து இந்த காருக்கு பொருத்தியும் பார்த்துருக்காரு அதுவும் வேலைக்காகலை ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய டிஸப்பாயின்மெண்ட் வந்ததுனால தான் இவர் இந்த காரை எரிச்சிருக்காரு இந்த காரை எரிச்சதில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லையா இந்த மாதிரி ஒரு ே அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவரு ஈடுபட்டிருக்காரு இருக்காரு அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவரோட யூடியூப் வியூஸ் ஏறினது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில இந்த கார் எரிக்கிற வீடியோ தாங்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்க பார்க்குறவங்க எல்லாருமே இப்படி தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாவி எவ்வளோ காஸ்ட்லியான காரை எரிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அதை பார்க்கும்போது கார் எரிதா இல்லை எங்கள் வயிறு எரியுதா தெரியலையே அப்படின்ற மாதிரி கலவையான விமர்சனங்களும் கமெண்ட்ஸ்களும் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லி மறக்காம தம் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான நியூஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க போடுற வீடியோஸ் உங்களை ரீச் பண்ண மெல்லிக்கோன்னு கிளிக் பண்ணுங்க